அரசாங்கம் நீதித்துறையை நாடுவதை நிறுத்திக் கொண்டாலே நீதித்துறையின் பாதி சுமைகள் தீர்ந்துவிடும் என உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி என் வி ரமணா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் 2022 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ரமணா, மிகப்பெரிய அரசாங்கம் நீதித்துறையை நாடும்போது நீதித்துறைக்கு கூடுதல் பழு ஏற்படுவதாகவும், அரசு நீதித்துறையை நாடுவதை நிறுத்திக் கொண்டால் நீதித்துறையின் பாதி சுமைகள் குறைந்துவிடும் எனவும் தெரிவித்தார். குறிப்பாக ஏப்ரல் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் இத்தகைய கருத்தை பிரதமர் முன்னிலையில் எடுத்துரைக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக கூறிய ரமணா, அரசாங்கத்துடன் ஒருங்கிணைந்து செல்லும் போது அது கயிற்றின் மேல் நடப்பது போல் இருந்ததாகவும், அரசியல் சட்டத்தை பற்றிய புரிதல் வணிகம் பயிலும் மாணவர்களுக்கு அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார்.